அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லோருமே திருப்பதியை பற்றிய நிறைய விஷயங்கள் நிறைய விதமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அபிஷேகம் முடிந்தவுடனே திருப்பதி பெருமாளுக்கு வியர்க்கிறது அப்படின்ற ஒரு தகவலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த அற்புதமான வீடியோ காட்சி நமக்கு கிடைத்திருக்கு. பொதுவாக பல விதமான கருத்துக்கள் பலராலையுமே சொல்லப்படுதா வந்துட்டுருக்கு. அபிஷேகம் ஆராதனை அனைத்துமே முடிந்த பிறகு ஏழுமலையானுக்கு வியர்க்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சிலர் அந்த விஷயத்தை நம்ம உண்மையாகவே நம்பக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், சிலர் நம்பாமலும் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த அற்புதமான வீடியோ காட்சியானது நமக்கு கிடைத்திருக்கு. அந்த வீடியோ காட்சியையும் அதோடு மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான பற்றிய மிக அரிய தகவல்களையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏழுமலையான் மூலவர் சிலையில் எப்பொழுதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் தான் இருக்கிறது அப்படின்னும், 3000 அடி உயரத்தில் குளிர்ந்த சீதோஷண நிலையில் தான் அதிகாலையில் 4:30 மணிக்கு குளிர்ந்த நீர், பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்து முடிந்தவுடனே ஏழுமலையானுக்கு வியர்க்கிறது அப்படின்ற தகவல் நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். சிலர் நம்ம அந்த தகவல்கள் உண்மை அப்படின்றத நம்பப்பட்டு இருக்கலாம், சிலர் அந்த தகவல்கள் உண்மை இல்லை அப்படின்னும் சிலர் நம்பப்பட்டு இருக்கலாம். ஆனால் அந்த அற்புதமான வீடியோ காட்சியை பார்த்த பிறகே நமக்கே ஒரு நிமிடம் திகைக்க வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ காட்சியானது அமைந்திருக்கு. பொதுவாக ஏழுமலையானுக்கு வியர்க்கிறதா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எல்லோருக்குமே இருக்கும். அந்த அற்புதமான வீடியோ காட்சியை இப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம். வாங்க. இந்த வீடியோ காட்சியை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிந்திருக்கும் அந்த கருத்துக்களானது உண்மையாக ஒன்றாக தான் இருக்கிறது அப்படின்னு. பொதுவாக ஏழுமலையானுக்கு சிறப்பாக அபிஷேகம் ஆராதனை அனைத்துமே முடிந்திருக்கு. முடிந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏழுமலையானினுடைய சிலையிலிருந்து நீரானது வெளிவந்து கொண்டே தான் இருக்குது. அந்த நீரானது துடிக்க துடிக்க வெளிவந்துட்டே தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த வீடியோ காட்சியை பார்த்த அனைவருக்குமே தெரிந்திருக்கும் ஏழுமலையானினுடைய சிலைக்கு வியர்க்கிறது அப்படின்ட்டு. இந்த வீடியோ காட்சியை பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஏழுமலையான பற்றிய நிறைய தகவல்கள் நமக்கு எல்லோருக்குமே பொதுவான விஷயங்கள் அனைத்துமே தெரிந்திருக்கும். திருப்பதி ஏழுமலையான பற்றிய மிக அரிய அபூர்வ தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே பொதுவான ஒரு கருத்துக்களை தான் சொல்லுவாங்க. திருப்பதி சென்று வந்தால் உங்களுக்கு நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயமாகவே நம்ம ரொம்பவே ஒரு வறுமையான சூழ்நிலையிலோ ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலோ இருந்தால் கூட நம்ம திருப்பதி சென்று வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அதனுடைய மாற்றம் அப்படின்றது கட்டாயமாகவே தான் இருக்கும். பொதுவாக திருப்பதி நம்ம சென்று வந்தோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்ம திருப்பதி செல்லணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு எல்லோருக்குமே தோன்றும் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக திருப்பதியில் நம்ம சிலருக்கு தெரியாத அதிசயங்களும் உண்மைகளும் நடைமுறைகள் எவ்வளவோ இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அவற்றெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நம்மையே அறியாமல் சிலருக்க வைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாங்க. நம்ம எவ்வளவு தூரத்திலிருந்து திருப்பதிக்கு சென்று வந்தாலும் சரி, ஒரு நிமிடம் தான், ஒரே ஒரு நிமிடம் தான் நம்மளால் நம்ம சாமியை பார்க்க முடியும். அதுவும் நம்ம சாமி என்ன அலங்காரத்தில் இருந்தது, எப்படி இருந்தது அப்படின்னு கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு நிமிடத்திற்குள்ளே நம்ம சாமியை பார்த்து விடுவோம். இந்த வீடியோ காட்சியானது மிக அருகில் சாமியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியானது தான் நமக்கு கிடைத்திருக்கு. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்குங்க. இந்த சிலை எத்தனை ஆண்டுகளாக பழமை வாய்ந்த சிலை அப்படின்னு கேள்வி இருக்கும்.
250 கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே 365 நாட்களுமே ஏழுமலையானுக்கு பச்சை கற்பூரமானது சார்த்தப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம வேறு ஒரு கல்லுக்கு பச்சை கற்பூரம் வைத்தால் அந்த கல்லானது வெடித்து விடக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஏழுமலையானினுடைய சிலைக்கு பச்சை கற்பூரம் சார்த்தப்படுவது உண்டு. ஆனால் அந்த சிலைக்கானது எந்த விதமான ஒரு பாதிப்பும் கூட வரதில்லையா? அதே போல் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஏழுமலையானினுடைய சிலையில் முகமானது முழுவதுமாக நம்ம பார்த்துருப்போம். சிலைக்கு உயர்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக எந்த சிலையிலுமே சிற்பியினுடைய ஒளிப்பட்ட அடையாளம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போதே நமக்கு தெரிந்திருக்கும், மிக அருகில் நம்ம திருப்பதி ஏழுமலையானினுடைய சிலையை நம்ம பார்த்தோம். ஒளிப்பட்ட அடையாளம் அப்படின்றது எதுவுமே இல்லை. இதுதான் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் தாங்க சொல்லப்படுவது உண்டு. அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலை அப்படின்றது ஏழுமலையானினுடைய திருமேனியில் நெத்தி சுட்டி, காதணிகள், புருவங்கள், நகா ஆபரணங்கள் எல்லாமே பளபளப்புடன் இயற்கையாய் அமைந்துள்ளது போல இருக்குமா? ஏழுமலையானினுடைய மூலவர் சிலை ரொம்பவே மிகப்பெரிய புனிதத்தன்மை வாய்ந்ததாக தாங்க கருதப்படுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பீதாம்பரத்தால் வியர்வையை ஒற்றி எடுக்கிறாங்க அப்படின்னும், வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாகவே நகைகளை கலற்றும் போது ஆபரணங்கள் ரொம்பவே சூடாக இருக்குமா? அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்பவே நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உண்மை அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக அபிஷேகத்தின் போது தான் ஏழுமலையான் தன்னுடைய 3வது கண்ணை திறக்கிறார் அப்படின்னும் நம்பிக்கையாகவே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அபிஷேகத்திற்கும் அலங்காரத்திற்கும் வெளி நாடுகளிலிருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் நிறைய நிறைய பொருள்கள் வருகிறது அப்படின்னு தாங்க சொல்லப்படுறாங்க. திருமலையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான புனித தீர்த்தங்கள் இருந்தாலும் கூட வராக புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி புஷ்கரணி, சுப்பிரமணியா மற்றும் பசுபுதாரா, கபில தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் பக்தர்கள் அணுகக்கூடியவையாக தான் இருக்கு. இதில் சுவாமி புஷ்கரணியில் ஏழுமலையானின் அபிஷேக நீர் கலக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது ரொம்பவே புனிதமான ஒரு நீராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே குளித்துவிட்டு நீரில் நின்றபடியே இரு கைகளாலும் தண்ணீரை எடுத்து குளித்திலேயே விட வேண்டும். இதுதான் ஒரு விசேஷமான வழிபாடு முறையாகவும் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லப்படுவது உண்டு. அதோடு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தெய்வத்தின் சிலையிலுமே கையில் ஒரு ஆயுதம் இருக்கும். ஆனால் திருமலையில் இருக்கக்கூடிய ஏழுமலையானின் திருவுருவ சிலையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் அவர் நிராயுத பாணி. அதனால தான் சங்க இலக்கியங்களிலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெறுங்கை வேடன் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அதே போல் திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடிய ஓவியங்களும் 300 ஆண்டுகள் பழமையானவையாக தாங்க இருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் 1180 கல்வெட்டுகள் இருப்பதாகவும் தான் சொல்லப்படுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக திருவள்ளிபுத்தூர் கோவிலில் இருந்து ஆண்டாள் அணிந்த மாலைகள் திருப்பதி கொண்டு வரப்பட்டு ஏழுமலையானுக்கும் அணிவிக்கப்படுகிறது. இந்த மாலைகள் அதுவரை புதிய மாலைகளாகவே இருக்கா. இதுதான் ஒரு வியப்பிற்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அதே போல் ஏழுமலையானை சிவனாகவும் பிரம்மாவாகவும் சக்தியாகவும் கருதி அன்னம்மை, அருணகிரிநாதர் உள்பட பலருமே வழிபட்டிருக்காங்க. அதற்கேற்ப ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை விளக்க தான் வெள்ளிக்கிழமைகளில் வில்வயிலை அர்ச்சனையும் பயன்படுத்தப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் மார்கழி மாத அர்ச்சனைக்கும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். சிவராத்திரி அன்று நடைபெறும் க்ஷேத்ர பாலிக்கா உற்சவத்தில் உற்சவ மூர்த்திக்கு வைரத்தில விபூதி, நெற்றிப்பட்டை அணிவிக்கப்பட்டு திருவீதி உலாவும் ரொம்பவே சிறப்பான முறையில் நடைபெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க.
இன்னைக்கு நாம இந்த வீடியோல இத பத்தி பார்த்தோம் அப்படினா திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு உயர்க்கும் அப்படிங்கற ஒரு தகவல் நமக்கு தெரியும். அந்த தகவல்களை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் மிக அற்புதமான காண கிடைக்காத ஒரு வீடியோ காட்சியை நம்ம பார்த்துருப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் ஏழுமலையான பற்றிய மிக அரிய அற்புத தகவல்களையும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அரியாத தகவல் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.